தமிழ்நாடு முழுவதும் 43,051 மையங்கள் மூலம் போலியோ தடுப்பு சொட்டு மருந்தும் வழங்கும் விரிவான ஏற்பாடு. கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என அறிவுறுத்தல். போலியோ முகாம் காரணமாக இன்று கொரோனா தடுப்பூசி போடப்படாது. தமிழ்நாடு சுகாதாரத்துறை தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைக்க வீர சபதம் ஏற்போம். அம்மா திருக்கோவில் திறப்பு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மீண்டும் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அமைப்போம். அதுதான் நம்முடைய எண்ணங்கள். சட்டமன்ற தேர்தலுக்காக வேலியேந்தி வேஷம் போடுகிறார் ஸ்டாலின். தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டார். அவர்கள் ஆள் பிடித்தாலும் சரி வேல் பிடித்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஆட்சியை மட்டும் பிடிக்க முடியாது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலனை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி தொடரும். மதுரை பிரச்சார கூட்டத்தில் பாஜக தலைவர் ஜேபி நட்டா பேச்சு. சீரம் நிறுவனத்தின் மற்றொரு கொரோனா தடுப்பூசியான கோவாக்ஸ் ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. விவசாயிகளின் போராட்டத்தால் டெல்லி புறநகரில் தொடரும் பதற்றம். போராட்டக் களத்தில் இன்றிரவு 11 மணி வரை இணைய வசதி துண்டிப்பு. எல்லையில் சீன ஊடுருவலை தடுக்க இந்திய ராணுவம் புது வியூகம். அருணாச்சல பிரதேசத்தில் பாதுகாப்பு அரண் அமைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். இந்தோ பசிபிக் நட்புறவில் முந்தைய அதிபர் டிரம்பின் கொள்கையை தொடரும். சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த கூட்டமைப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட இருப்பதாக அமெரிக்கா விளக்கம். கொரோனா பிறப்பிடமான வூகான் மாகாணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தும் உலக சுகாதார அமைப்பு குழு. முதல் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனையில் பல மணி நேரம் ஆய்வு. சையத் முஷ்டாக் அலி டிராபி 220 கிரிக்கெட் தொடர் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் தமிழகம் பரோடா அணிகள் பலப்பரீட்சை.